வெளிநாட்டில் இருந்து தங்கம் இறக்குமதி செய்து இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி முந்திரி வியாபாரியிடம் 71 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நகைக்கடை அதிபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பணம் கிடைக்காத அதிர்ச்சியில் முந்திரி வியாபாரி உயிரிழந்த சம்பவம் நெய்வேலியில் நடந்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த செடுத்தான்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முந்திரி விவசாயி ராஜேந்திரன். இவர்களது குடும்ப நண்பர் இளங்கோவன். இவர் நெய்வேலி மெயின் பசாரில் எஸ்ஆர்ஜே தங்க மாளிகை என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நண்பர் ராஜேந்திரனிடம் முந்திரி வியாபாரத்தில் பணம் இருப்பதை அறிந்து கொண்ட நகைக்கடை அதிபர் இளங்கோவன் தமக்கு வெளிநாட்டில் உள்ள தொடர்புகளை பயன்படுத்தி தங்கத்தை இறக்குமதி செய்து விற்பனை செய்யலாம், அதில் இரட்டை லாபம் கிடைக்கும் என்று ஆசை காட்டியுள்ளார். அதனை நம்பிய ராஜேந்திரன் 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் என 71 லட்சம் ரூபாயை இளங்கோவனிடம் கொடுத்தார் என்பது புகார். அதற்கு அத்தாட்சியாக தமது நகைக்கடையின் பெயரில் ரசீது வழங்கி நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் உறுதியளித்தபடி இளங்கோவன் செயல்படவில்லை. எனவே தமது பணத்தை ராஜேந்திரன் திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் இளங்கோவன் பணத்தை தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளான ராஜேந்திரன் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு படுக்கையில் வீழ்ந்தார். மருத்துவ செலவுக்கு ராஜேந்திரன் குடும்பத்தினர் பணம் கேட்டபோது வெளிநாட்டில் இருந்து வந்த தங்கம் சுங்கத்துறையில் பிடிபட்டு விட்டதாகவும் அதை மீட்டு கொண்டு வருவதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் சாக்கு போக்கு கூறியுள்ளார். உரிய நேரத்தில் மருத்துவம் செய்ய பணம் கிடைக்காததால் ராஜேந்திரன் உயிரிழந்து விட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கொண்டு வச்சிருக்கீங்க, நகைலாம் எடுத்துக்கலாம், காசு கொடுங்க கேட்டார். அப்புறம் இடத்த விற்று வேற காசு கொடுத்தோம். அது அப்படியே இருந்தார். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரியில்லை. அப்போ உடம்பு சரியில்லை அப்போ கேட்டு பார்த்தோம், அவர் தரல. அப்புறம் அவர் இறந்துட்டார். இறந்தப்புறம் அப்புறம் போய் கேட்டால் தரம் தரம்பா தரம்பான்னு சொல்லி ஏமாத்துட்டாரு. அப்புறம் இப்போ கேட்க போனால் ரொம்ப விரட்டுறாரு, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ராஜேந்திரன் இறந்த பிறகு அவரது மகன் அன்புராஜ் நகைக்கடை அதிபரை சந்தித்து பணம் கேட்டுள்ளார். அதற்கு, நான் உள்ளூரிலேயே நகைக்கடை வைத்திருப்பதால் பணத்துக்கு பதிலாக உங்களது பிள்ளைகளின் திருமணத்திற்கு நகையாக பெற்றுக்கொள்ளலாம் என கூறி அவர் நழுவியுள்ளார். ஆனாலும் ராஜேந்திரன் குடும்பத்தினரிடமிருந்து நெருக்கடி தொடர்ந்து முற்றியதால் பணத்தை திருப்பித் தர முடியாது என கூறி ஆட்களை வைத்து மிரட்டியதாக ராஜேந்திரன் குடும்பத்தினர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஃபாரினில் வந்து அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, நகையை வந்து என்னால் வந்து அங்கே சீப் ரேட்டு கிடைக்கும், எனக்கு நாங்கள் இந்த நகை எடுத்துகிட்டு வந்து இங்கே நல்ல லாபத்தை விற்று தர விற்க முடியும், நீ பணத்தை பெரும் முதல்ல கொடுத்தீங்கன்னா உன் பணத்தை நான் ரெட்டிப்பாக திருப்பி தந்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பி எங்கள் அப்பாவும் வந்து இடத்தெல்லாம் விற்று சீட்டு போட்டிருந்தார். சீட்டில் எடுத்து விட்டு கடன்லாம் வாங்கி தான் பணத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் பணத்தை கேட்கும்போது பணம் வந்து கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சு, தந்துடுறேன், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதை 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. அப்படியே நான் எங்கள் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் என்ன அவரும் பேசினாலும் தெரியல, மன உளைச்சல்ல இருந்தார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் நான் போய் கேட்கும்போது கொடுத்துருந்தம்பி, இந்த மாதிரி கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சு, பணம் வந்து உன் பணத்தை நான் ஏமாத்திர மாட்டேன், வந்ததுமே உங்கள் பணத்தை நான் பேசினபடியே திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த மன உளைச்சல்லே நடுவில் இறந்துட்டாரு. அதன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் நகைக்கடை அதிபர் இளங்கோவன் திட்டமிட்டு பண மோசடியில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் மீது மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெளிநாட்டில் இருந்து தங்கம் இறக்குமதி செய்து விற்று பணத்தை இரட்டிப்பாக்கி தருகிறேன் என கூறி முந்திரி வியாபாரியிடம் 71 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நகைக்கடை அதிபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க முன்வரலாம் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் நகைக்கடை அதிபரை கைது செய்து விசாரணை நடத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.